ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனீர் மசாலா தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பனீர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு வாணல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும், ப்ளஸ் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் வந்து மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது 3 மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. எப்போ பாரு பனீர் கிரேவியே செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பனீர் மசாலா தோசை செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ 1/2 பனீர் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின பனீரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பனீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அதனால் 1 நிமிஷம் மட்டும் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு மல்லித்தழை தூவி ஒரு வதக்கு வதக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதிலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இது நம்ம தோசைக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பனீர் தோசைக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு 1 கரண்டி மாவு எடுத்து தோசையாக ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனீர் மசாலாவை எடுத்து சென்டரில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம திருப்பி போட போகிறதில்ல. ஸோ அடுப்பை மீடியமாக வச்சு நெய் வந்து நல்லா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே வந்து நம்ம மடித்து எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், பனீர் மசாலா தோசை மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கரெக்டான காம்பினேஷன்னு சொன்னிங்கன்னா தேங்காய் சட்னி தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே வெறுமனே தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நெய் ஊற்றி நல்லா வாசனையோட சூப்பரான பனீர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.